ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் we are going to see threshing. Threshing means கதிரடித்தல் When we pluck flowers from plants, we are separating the flowers from their stalks. அதாவது நம்ம பூ பறிக்கும் போது அதோட அதோடய செடித்தனியாகவும் நம்மளால் ஈஸியாக பறிக்க முடியும் Can we do the same for food கிரைண்ட்ஸ் like rice and wheat? ஆனா இதே மாதிரியான மெத்தட்ஸை நம்ம எதில் யூஸ் பண்ண முடியும் முடியாதுன்னு சொல்கிறாங்க முடியுமா அப்படின்னா ரைஸ் அண்ட் வீட் ரைஸ் அண்ட் வீட் பார்த்திங்கன்னா அதனுடைய பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இப்போ ஃப்ளாரோட கம்பேர் பண்ணும்போது சை ரைஸ் அண்ட் வீட்டினுடைய சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது அதனால இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் த கிரைன்ஸ் ஆர் ஸ்மால் இன் சைஸ் அண்ட் ஆல்சோ த குவான்டிட்டி இஸ் வெரி லார்ஜ் அதாவது கிரைண்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனாலையும் அதனுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்மளால் இந்த ப்ளக்கிங் ஃப்ளாஸ் மாதிரி நம்ம ப்ளக் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு ஃபார்மர்ஸ் செப்பரேட்டிங் கிரைண்ட்ஸ் ஃப்ரம் தேர் ஸ்டாக்ஸ் பை பீட்டிங் தெம் ஹார்ட் ஃபார்மர்ஸ் வந்து எப்படி கிரைண்ட்ஸ் அதோட ஸ்டால்ஸ்லேருந்து பிரிச்செடுக்கிறாங்க அப்படின்னா வேகமாக வந்து அடிக்கிறது மூலியமாக அந்த ப்ரெஷரில் அதில் இருக்கக்கூடிய தானியங்கள் அதாவது கிரைண்ட்ஸ் வந்து தனியாக போயிடும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ் நம்ம தனியாக பிரிச்சு எடுத்துடலாம் த கிரைண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஸ்டாக்ஸ் திஸ் இஸ் கால்டு த்ரெஸ்ஸிங் அதாவது தானியங்கள் வந்து அதனுடைய கட்டறைகள்லேருந்து எடுக்கிறதுக்கு அதனுடைய செடிகள்லேருந்து எடுக்கக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் த்ரெஷிங் அதுக்கு பேர் தமிழில் கதிரெடுத்தல் நெக்ஸ்ட்டு வின்னோவிங் வினோவிங்னால் தூற்றுதல் இட் இஸ் அன் அக்ரிகல்ச்சுரல் மெத்தட் ஃபார் செப்பரேட்டிங் கிரைண்ட் ஃப்ரம் சாஃப் ஆர் ஹஸ்க் ரைஸ் வீட் அண்ட் அதர் ஃபுட் கிரைண்ட்ஸ் ஆர் கவர்ட் இன் ஹஸ்க் விச் கே நாட் பி ஈட்டன் பை ஹஸ் அதாவது தானியங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஹஸ்க் உமியை வந்து நம்மளால் அதோட தானியத்தோடு சேர்த்து கிரைண்ட்ஸோடு சேர்த்து நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் வி வில் செப்பரேட் த ஹஸ்க் ஃப்ரம் கிரைன்ஸ் ஸோ ஹஸ்க் இஸ் வெரி லைட் அண்ட் கெட்ஸ் ஈஸிலி ப்ளோன் அவே பை எ பிரேஸ் ஆர் வின் திஸ் மெத்தட் இஸ் வின்னோவிங் அதாவது தூற்றுதல் முறைப்படி காற்று வீசும்போது நம்ம தூற்றுணும் அப்படின்னா வெயிட்டு குறைவா இருக்கக்கூடிய ஹஸ்க்கு தூரமாக போய் விழும் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய கிரைண்ட்ஸ் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து குவியலாக விழும் திஸ் இஸ் டன் பை ட்ராப்பிங் த மிக்சர் ஸ்லோலி ஃப்ரம் இயர் ஹைட் இன் த ப்ரஸன்ஸ் ஆஃப் விண்ட் அதாவது காற்று வீசும்போது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த வின்னோவிங் மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும் லைட்டர் சாலிட்ஸ் எக்ஸாம்பிள் ஹஸ் வில் பி கேரிட் பை த விண்ட் பை பை விண்ட் அண்ட் வில் பி கலெக்ட் கலெக்டட் இன் எ செப்பரேட் ஹீப் வைல்ட் ஹெவியர் சாலிட்ஸ் அதாவது ஹெவியர் சாலிட்ஸ் வந்து பக்கமாக விழும் லைட்டராக இருக்கக்கூடிய இந்த ஹஸ்க் வந்து தூரமாக போய் குவியலாக விழும் கிரைண்ட்ஸ் வில் ஃபால் க்ளோசர் அண்ட் ஃபார்மியர் செப்பரேட்டிங் செப்பரேட் ஹீப் கிரைன்ஸ் வந்து தனியாக ஒரு குவியலை வந்து உண்டு பண்ணும் அது பக்கத்துலயே இருக்கும் நெக்ஸ்ட்டு டூ நோ ரைஸ் ஹஸ்க் அதாவது நெல்லில் இருக்கக்கூடிய உமி இஸ் ஆல்சோ கால்டு சாஃப் த ஹார்ட் கோட்டிங் ஆர் ப்ரொடக்டிங் கவரிங் அண்ட் ஏ சீட் ஆர் கிரைன்ஸ் இந்த ரைஸில் இருக்கக்கூடிய அந்த உமி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த உமிக்கு இன்னொரு பேர் என்னென்னா சாஃப் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த நெல்லில் நெல்லை வந்து மூடி பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்போது இட் ப்ரொடக்ட்ஸ் த சீட் ஜூரிங் த க்ரோயிங் சீசன் அதோடைய வேலை என்ன அப்படின்னா ஹஸ்குடைய வேலை அது வளர்கிற சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய நெல்லை மூடி பாதுகாக்கிறது தான் இந்த ஹஸ்குடைய வேலை ஹஸ்க் கேன் பி யூஸ்லெஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஃபெர்டிலைசர் இன்சுலேஷன் மெட்டீரியல் அண்ட் ஃபியூயல் ஹஸ்க் வந்து நம்ம வேஸ்ட்டான பொருள்னு நினைக்கிறோம் ஆனால் இது மேலும் பல வகையில் வந்து யூஸ் ஆகுது பாருங்க பில்டிங் மெட்டீரியல் யூ ப்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசர் நல்ல உரமாக பயன்படுது இன்சுலேஷன் மெட்டீரியல்னால் மின்காப்பு பொருட்களில் பயன்படுது மற்றும் அடுத்தது ஃபியூயல் எரிபொருளாகவும் பயன்படுது இதிலேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் படிக்க போகிறோம் ஐ வில் சென்ட் இன் பிக்சர் ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லிஸன் த கிளாஸ் கேஃப்லி தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்